அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எப்போதாவது அத்தி பூத்தார் போலதான் சில அமைப்புகளுக்கு சரியான விளக்கத்தை தரக்கூடிய ஜாதகங்கள் வருகின்றன. பொதுவாகவே எட்டாம் அதிபதி, அஷ்டமாதிபதி, எட்டுக்குடையவன் அப்படின்னாலே பயம் வந்துடும். அதுலேயும் கன்னி லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய், விருச்சிக லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியான புதன், இவர்கள் அப்படியே ஒரு நிலையில கடுமையான அவயோக பலன்களை செய்வார்கள். என்னுடைய மாணவர்கள் மற்றும் பின்பற்றாளர்கள், கண்ணை மூடிக்கொண்டு மேஷம் விருச்சிகத்திற்கு யார் கெடுபலன்களை செய்வார்கள் அப்படின்னு சொன்னால் உடனே டக்குன்னு சொல்லிடுவீங்க, ஐயா புதன் கடுமையான கெடுபலன்களை செய்வார் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளுக்குள்ள தான் எல்லா விதமான பலன்களும் இருக்கின்றன. சில உதாரண ஜாதகங்களை கொண்டுதான் நாம் அவைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி எப்போது நன்மைகளை செய்வார், எப்போது நீடித்த நன்மைகளை செய்வார். சரி, எட்டாம் இடத்தின் சுப ஆதிபத்தியம் அடிக்கடி சொல்றேன், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு அமைப்புகள், எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட் என்ற ஒரு விஷயம். ஜோசியத்தில் எப்பவுமே கொக்கு போல காத்து கொண்டே இருக்கணும், ஒரு கொக்கு மாதிரி. ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு என்கின்ற அமைப்பில் அனைத்தையும் அப்படியே பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதாவது நம்முடைய அமைப்பிற்கு ஒரு, அதாவது நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமவள கோட்பாடு பொதுவானது, உலகில் உள்ள அனைவருக்கும் இது சர்வ நிச்சயமாக சரியாக நடக்கும் ஜோதிட ரீதியாக. ஆனால் இதை உறுதி செய்யக்கூடிய ஜாதக அமைப்புள்ளவர்கள் எப்பொழுதும் நம்மிடம் வந்துவிடுவதில்லை, எப்பொழுதோ மட்டுமே இது மாதிரியான ஒரு அமைப்புகள் வருகின்றன. சூரியன் பாபத்துவம், சனியால் மேற்கு திசை, சுபத்துவம் இயல்பு, பாபத்துவம் நேர்மாறு, சுபத்துவம் நல்ல இயல்பு, பாபத்துவம் கெட்டது. அப்ப நீங்க கிழக்கு திசையில இருந்தா நல்லா இருப்பீங்க. சூரியனால் சூரியன் பாவத்துவத்தை அடைந்திருக்கிறார். நீங்கள் சூரியனால் சூரிய தசையில் மேற்கு திசைக்கு அனுப்பப்பட்டு கஷ்டப்படுகிறீர்கள். இந்த நெகட்டிவ், இந்த ஆப்போசிட், இந்த டைரக்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை லாட்டரல் திங்கிங் விஷயமாக புரிந்து கொள்ளும் பொழுது அப்படியே ஜென்ம, இதுக்கு தான் வந்து இந்த பகை உறவுகள், இதுகளை கரைச்சி குடிச்சிருங்கன்றேன். யாருக்கு யார் பகை, எந்த நிலையில் பகை, எந்த ஒளித்தன்மையோடு பகை, சூரியனும் சனியும் ஜன்ம பகை என்றால் அவர்கள் எந்த லக்னத்திற்கு எப்படி செயல்படுவார்கள் என்பதையும் புரிந்து கொண்டு, லக்னாதிபதி சூரியனா சனியா என்பதை புரிந்து கொண்டு, குருவும் சுக்கிரனும் இயல்பாக நண்பர்கள், பகை உறவுகள் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு, அந்த பகைத்தன்மையோடு நான் சொல்லுகின்ற சுபத்துவ அமைப்புகள், சந்திர அதியோகம், பௌர்ணமி யோகம் சொல்லப்பட்டிருக்கு நூல்களில், யார் உணர்ந்தோம்? சந்திர அதியோகம் குருவின் பார்வை, குருவின் அமைப்புக்கு இணையானது என்பதை அடிக்கடி சொல்றேன். ஆனால் அதியோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் ஒளி நிறைந்தவராக இருக்க வேண்டும். அதியோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் ஒளி அமைப்புகளோடு இருக்க வேண்டும். ஆக இங்கே பார்த்தீர்களே ஆனால் ஜாதகம் ஒரு நிறைவான அமைப்பு. லக்னத்தை புதன் சுக்கரன் இருவரும் பார்க்கிறார்கள். லக்னத்தை புதன் சுக்கரன் இருவரும் பார்க்க இரண்டாம் வீடு, தன வீடு என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் வீடு மிக வலுவாக இருக்கிறது. ஒன்பதாம் அதிபதியாகிய சந்திரன் பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் நிறைவாக முழுமதியாக இருக்கிறார். ஆக மறைமுகமான தனலாபம் என்று சொல்லப்படக்கூடிய ஷேர் மார்க்கெட் போன்ற அமைப்புகளில் அவர் நல்ல விதமான வருமானத்தை தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறார். ஐந்தாம் வீட்டில் சனி இருந்தாலும் கூட அவர் அங்கே செவ்வாயின் பார்வை இணைவு போன்றவைகளை பெறாமல் வெறுமனே நான் சொல்லக்கூடிய சூட்சும வலு அமைப்புகளில் இருக்கிறார். சுபத்துவமும் சூட்சும வலுவும் இங்கே சனிக்கு ஒரு சேர அமைந்திருக்கிறது. ஐந்தாம் பாவகத்தில் கேதுவோடு இணைந்திருக்கின்ற ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் அமைந்திருக்கின்ற சனிதசன். ஆக என்ன நடக்குது?